பப்பாளி தரக்கூடிய எட்டு நன்மைகளை பத்தி தெரியுமா? சாப்பிட மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. சருமத்தை ஆரோக்கியமா வச்சிருக்கிறது மட்டும் இல்லாம கூந்தல் வளர்ச்சிக்கும் பப்பாளி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இதுல இருக்கக்கூடிய வைட்டமின் ஏ முடியோட வளர்ச்சிக்கு உதவுதுங்க. பப்பாளி பழம் சுவையில மட்டும் இல்ல, ஆரோக்கியத்திலையும் சிறந்த நன்மைகளை தரக்கூடியது. இது பாக்குறதுக்கு ஆரஞ்சு நிறமா இருக்கிறதோட நல்ல சுவையாவும் இருக்கு. இந்த பழத்துல கருப்பு ஜெலட்டின்ஸ் விதைகள்லாம் இருக்கு. இதை தவிர பப்பாளி பழத்தோட அந்த மென்மை உண்ணக்கூடிய ஆரஞ்சு சதை ரொம்பவே வந்து மிகவும் சத்தானது அப்படின்னு சொல்லப்படுது. இது பலவிதமான சுகாதார நலன்களை நமக்கு கொடுக்குது. சரி, வாங்க பப்பாளி பழத்துல வேற என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் நிறைஞ்சு இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதலாவதா கொழுப்பை கரைக்குதுங்க. பப்பாளியில இருக்கக்கூடிய நார்ச்சத்து, விட்டமின் சி, அதுக்கப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட்கள்லாம் நிறைய இருக்கு. அது தமணிகள்ல இருக்கக்கூடிய அந்த கொழுப்பை தடுக்குது. அதிகப்படியான கொழுப்பு தமணிகள்ல உருவாவதை இது தடுக்குது. மாரடைப்பு ஏற்படக்கூடிய அபாயத்தை தடுக்குது. ஆனா பப்பாளிய சாப்பிட்டா நன்மை நம்மளுக்கு உண்டாகும். இயற்கையாவே கொழுப்போட அளவை குறைக்கக்கூடிய தன்மை பப்பாளிக்கு அதிகமாவே இருக்கு. இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய நோய் அப்படின்னா அது சர்க்கரை நீரிழிவு நோய் தான். இந்த பிரச்சனைய கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு பப்பாளி பழம் வந்து ரொம்ப சிறப்பா செயல்படுது. இது ரத்தத்துல இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டுல வைக்கிறதோட மட்டும் இல்லாம நம்ம உடல்ல இருக்கக்கூடிய சோர்வையும் குறைக்குது. அதே மாதிரி செரிமானத்தை மேம்படுத்துறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. செரிமானத்துக்கு மோசமான விளைவுகளை தரக்கூடிய இந்த ஆயில் உணவுகள், மசாலா உணவுகளை சாப்பிடாம தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. சமீப காலமாவே வந்து எண்ணெயில தயாரிக்கப்பட்ட ஜங்க் ஃபுட் இல்லாட்டி ரெஸ்டாரண்ட் உணவை வந்து சாப்பிடுறது அதிகமாகிட்டே வருது. இதனால செரிமான சிக்கல் ஏற்பட்டு நிறைய உடல் உபாதைகள்லாம் ஏற்படுது. பப்பாளி சாப்பிடுவது வந்து பார்த்தா நம்ம செரிமான சக்தியை வந்து மேம்படுத்துதாமா? ஏன்னா இதுல நார்ச்சத்தோட சேர்த்து பாப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய செரிமான நொதிகள்லாம் அதிக அளவுல இதுல காணப்படுது. இது நம்மளோட செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதே மாதிரி பெண்களுக்கு மாதவிடாய் இயற்கையானதுதான். இதனால உண்டாகக்கூடிய வலிகள், உடல் சோர்வு, இது எல்லாத்தையும் தவிர்க்க முடியாத ஒண்ணு. ஒரு சில பெண்களுக்கு ரத்தப்போக்கு அதிகமாவே இருக்கும். இந்த மாதவிடாய் நேரத்தப்போ வந்து உடல்ல சிக்கல்கள் ஏற்பட்டா அதுக்கு பப்பாளி சிறந்த தீர்வை கொடுக்குது. அதனால பெண்கள் பப்பாளியை சாப்பிடுறது ரொம்பவே நல்லது. அடுத்தது ஆரோக்கியத்தை மேம்படுத்துதுங்க. பப்பாளி பழத்துல இருக்கக்கூடிய விட்டமின் இ, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜியாசாட்டின், அதுக்கப்புறம் வந்து சிட்டோசாட்டின், அதுக்கப்புறம் லுட்டின், இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இதுல நிறைஞ்சு இருக்கு. அது கண்கள்ல இருக்கக்கூடிய சளி ஜவ்வுகளை வந்து பார்த்தா ஆரோக்கியமா வச்சிருக்க உதவுது. அதே மாதிரி சேதமடையாம நம்மளுக்கு தடுக்குது. விட்டமின் ஏ மாகுளர் சிதையோட வளர்ச்சியை நம்மளுக்கு தடுக்குது. கீழ்வாதம் நம்மளோட பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு நோய்ங்க. பப்பாளி நம்மளோட எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா அதுல இருக்கக்கூடிய விட்டமின் சி, அதோட அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள்லாம் அதிகமாயிருக்கு. அன்னல்ஸ் ஆஃப் ருமேட்டிக் அப்படின்ற நோய்கள்ல வந்து பார்த்தோம்னா வெளியிடப்பட்ட ஒரு ஆய்வுல விட்டமின் சி குறைவா இருக்கக்கூடிய உணவுகளை உட்கொள்ளக்கூடிய நபர்களுக்கு மூட்டு வலி வருவதற்கான வாய்ப்பு 3 மடங்கு அதிகம் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அதனால பப்பாளி நம்மளுக்கு நன்மையை தருதுங்க. நம்ம எல்லாத்துக்குள்ளயுமே இளமையா இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு. அதுக்கு டெய்லியும் பப்பாளி சாப்பிடுறது உங்களோட சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். பப்பாளியில வைட்டமின் சி, வைட்டமின் இ, அதுக்கப்புறம் பீட்டா கரோட்டின், இந்த மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட் எல்லாம் நிறைஞ்சிருக்கு. இது நம்மளோட சருமத்தோட சுருக்கங்கள், அதுக்கப்புறம் வயதான அறிகுறிகள்ல இருந்து காக்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதனால நீங்க இளமையா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க சருமத்தை மிளிர வைக்கணும் அப்படின்னா பப்பாளியை வந்து தொடர்ந்து சாப்பிடுங்க. கூந்தல் வளர்ச்சியை தூண்டுதுங்க. சருமத்தை நம்ம எப்படி ஆரோக்கியமா வச்சுக்கணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி கூந்தல் வளர்ச்சிக்கு இந்த பப்பாளி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இதுல இருக்கக்கூடிய வைட்டமின் ஏ முடியோட வளர்ச்சிக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இது கூந்தலை மென்மையாகவும் பளபளப்பாகவும் ஈரப்பதத்தோடவும் வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. பப்பாளி சார உச்சந்தலையில பயன்படுத்துறது பொடுகு தொல்லைய போக்குது. இதுல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் முடி உதிர்தல கட்டுக்குள்ள வைக்குது. முடியோட பலத்தையும் இந்த பப்பாளி நம்மளுக்கு அதிகரிக்குது. எண்ணற்ற ஆரோக்கிய நலன்களை தன்னகத்தே வச்சிருக்கக்கூடிய ஏழைகளோட பங்காளியான இந்த பப்பாளி பல ஆரோக்கிய நன்மைகளை நம்மளுக்கு அள்ளி கொடுக்குது. அதனால பப்பாளிய மறக்காம ஒதுக்காம சாப்பிடுங்க, பயனடைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.